சந்தோஷமா இரண்டு கேக் கட்டி வந்திருக்கிறவங்க ஹல்லேலூயா சவுண்ட் அவ்வளவுதானா ஹல்லேலூயா ஹல்லேலூயா கலக்கிற கூட்டம் இங்கேயும் வந்து எழுதி பார்த்தா கூட நம்ம என்ன செய்யல சாதாரண ஒரு கேட்ட பார்க்க முடியாது அவ்வளவு ஒரு காரியத்தை செய்வதற்கு அவ்வளவு தூரத்திலிருந்து அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த பகுதியில வந்து அந்த உளித்தை அந்த குழுல இந்த பிரதர் காலையில ஓடி ஒழிகிறார் எங்கேயாவது ஒரு பொந்து கிடைச்சா கூட ஒழிஞ்சிருவோம் அப்படிங்கிறார் அவர் இந்த மாதிரி வண்டியில போய் ஒழிகிறாரு குழு காலையில சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க நாலு மணி ப்ரோக்ராம் அஞ்சரை மணி போட்டாச்சு அவருக்கு அவங்க மாத்திருப்பாங்க கொடுத்துருந்தாங்க கடைசியில் என்ன போச்சு நிற்க மாட்டேங்கிறார் அவரு ஆடி பார்த்தாரு துள்ளி பார்த்தாரு என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு நடக்கல வண்டி பக்கத்துக்கு வந்தவரோ வண்டியை தொடர்ந்து உள்ளு கிடைச்சிட்டாரு ஓடிட்டாரு அதுக்கப்புறம் நாலு பேர் சேர்ந்து பிடிச்சால குண்டு தூக்கத்தீங்கன்னு வச்சுட்டாங்க கத்தரி சோதனும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை தூக்கிட்டு வந்ததுனால நல்ல ஒரு பிரசங்கத்தை பண்ணார் ஹல்லேலூயா தம்பிடைய வார்த்தையை சொன்னார் அவர் உள்ளுக்கு போயிருந்தா வார்த்தை தெரிஞ்சிருக்காரு சொல்றது முடியாது அவ்வளவு சிரமப்பட்டவர்கள் அந்த ஊர்ல இருந்து சென்னையில இருந்து கலக்கறதுக்கு எங்க வந்திருக்காங்க சைலண்ட் வெளியே நான் படத்தில் சொல்றேன் மேப்பில் பார்த்தா கூட இந்த ஏரியா தெரியாது கதறி சோதரும் ஹல்லேலூயா மூணாறு கூட கேரளாவை பார்க்கலாம் ஆனால் மூணார் மேப்பில் தனியாக பார்க்கணும் கேரளத்தில் எங்கே இடுக்கி டிஸ்ட்ரிக் கேரளத்தில் வந்து இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மூணார் எங்கே இருக்குது மூணாரில் சைலண்ட் எங்கே இருக்குது சைலண்ட் வேறு ஒன்னாடி சைலண்ட் யார் கிடைச்சியாது தெரியாது அப்படியாப்பட்ட தேசத்தில் அன்பு தெய்வ பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து இங்கே ஒரு பெரும் கலக்கை கத்திர கிடைக்கிற கரங்கள் இருக்கிற சோதரிக்க பயன்படுத்தலாம் தேவன் பெரியோட ஆசீர்வாதத்தை தருகிறார் அது மாத்திரமல்ல நம்ம உங்களுக்கு நன்றி சொல்ல நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இன்னைக்கு பேரெல்லாம் தெரியாது இருந்தாலும் அன்பு தெய்வ தாசர்கள் ஐயாவை எனக்கு ரொம்ப அவர் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப இனி எனக்கு ரொம்ப இதாக தெரியும் அதனால அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து நாங்கள் பேசியிருக்கிறோம் கத்திர ஸ்தோத்திரம் சில விஷயம் பேசியிருக்கிறதுக்காக நம்மளின் சபையால் என்ன செய்யுங்க ஜோம் பண்ணுங்க அந்த ஊழியத்துக்கான வெளி செய்யணும் ஜோம் பண்ணும் அவர்கள் நம்ம அழைப்புக்கு இணங்கி அவ்வளோ தூரத்தில் வந்து கடந்து வந்து அதே சமயம் இன்னைக்கு கிட்டுக்கிட்டுன்னு ஆடினவர் நேற்றுக்கு அந்த பணியில் சட்டை கூட போடாமல் ஒரு கையில மாதம் கிட்டு அவள் அந்த நாடகத்தை அவங்க அந்த கத்தோடைய ரொம்ப இதாக ஆக்ட் பண்ண நான் கேட்டேன் நேற்றுக்கு எப்படி பிரச்சனை ஆக்ட் பண்ணீங்கன்னு அது என்கிட்ட ஆவியானவர் இருந்தேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு கத்தோடைய சோதரம் ஹல்லேலூயா அப்புறம் அவருக்கு அனலா இருந்துச்சான் அவரை போட்டு அட்டுறான்னு அடிச்சு கொத்திட்டாங்க நடந்துட்டு ஆனால் எனக்கு பயங்கரமா இருந்துச்சு சொல்லி சாட்சி கொடுத்தாரு நான் அவரை குறித்து யோசிச்சுட்டே இருக்கேன் ஒரு காரியத்திலையும் ஆனாலும் கர்த்தர் அந்த பணியில நீங்க கூட சொன்னமெல்லாம் சுற்று குள்ள எல்லாம் போட்டுருப்போம் ஒண்ணுமே போடலை இந்த மாதிரி ஒரு கர்த்தரை ஊழியத்தை நிறைவேற்றும் என்று மிகுந்த வைராக்கியமா கடந்து வந்திருக்கிறேன் ஹல்லேலூயா 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 மருளுக்கான மனுஷன் ஜெபம் பண்ணும் மூணார்ல பல பகுதிகள் இருக்கிற இந்த மாதிரி சத்திய அறிய வேண்டிய பகுதி நிறைய இருக்கிறது ஹல்லேலூயா அதற்கு ஐயா மீண்டும் வருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த காரியத்தை கொண்டு வருவார் அது மாத்திரமல்ல வந்திருக்க அத்தனை பேருக்கும் நம்முடைய விசுவாசிகளின் சார்பாக நம்மளோட வாழ்த்துக்களை யாவருக்கும் நம்ம தெரிவிக்கிறோம் உங்களுடைய தனி ஜபத்துல அந்த குருமுக்கான மனுஷர் மீடியா மினிஸ்டர் என்ன செய்யணும் கண்டிப்பாக நீங்க ஜெபிச்சு கொள்ளணும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஐயா அதுக்கு தலைவராக இருக்கிறாங்க எல்லாருமே அதை கொடுத்து ஒரு பெரும் தலைவர் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இந்த மூணாறுல உள்ள சைலண்ட் வெளி பகுதி மற்ற ஏரியா மூணாறு பெற்றுக்கொண்டே இருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்ததுனால யாருக்கு எந்த லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது அவங்களா வர்றாங்க அவங்களா வந்து ஒரு இடம் மட்டும் உறுதி கொடுத்துருக்கோம்